ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிஜிலாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ருத்ர பூலிங்கேஸ்வரர் குகை கோயில் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இந்த மாதிரி அருமையான தோட்டத்துக்கு நடுவில் இந்த யாக சித்தர் அதாவது முத்து கல்யாணி அப்படின் சொல்கிற இந்த சித்தர் தாங்க கட்டியிருக்காரு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு தேனி அந்த ஹைவேல காணாவிளக்குக்கும் குன்னூர் பாலத்துக்கும் நடுவில் இருக்க அறப்படி தேவன்பட்டி அந்த ஊரில் தாங்க இருக்குது சும்மா அருமையான சூழலில் சூப்பராக கட்டியிருக்காருங்க இந்த கோயிலை இந்த முத்துக்கல்யாணி சாமி வந்து ஒரு நிதி இன்னும் திரட்ட முடியாதனால இந்த கோயில் வந்து பாதியிலே நிற்கிற மாதிரியும் அங்கே இது பார்த்திங்கன்னா இந்த அமர்ந்திருக்க சிவன் இருபத்தாறு அடி உயரம் இருக்குங்க சூப்பராக அமைஞ்சிருக்குங்க கோயில் என்ட்ரன்ஸ்லேயும் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு அடியில் ஒரு பெரிய லிங்க வடிவில் கோபுரம் மாதிரி எழுப்பி அதில் சிவன் வந்து உட்காந்து தவநிலையில் இருக்க மாதிரி ஒரு சிலை ஒன்று மேலே இருக்குங்க இது ஆக்சுவலாக வெயில் இருக்கனால நமக்கு சரியாக தெரியல ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க இந்த இடமே நல்ல ஒரு சிவமயமாக அருமையாக அங்கே போனாவே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனோட சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் இதை கண்டிப்பாக நீங்கள் தேனி டிஸ்ட்ரிகாக இல்லை வேறு டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் போய் பார்க்க மறந்துடாதீங்க அது போக இந்த இடம் சாதாரணப்பட்டதும் இல்லைங்க அமர்நாத்லேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு நம்ம சித்தர் அது மட்டும் இல்லாமல் அவர் சொந்த தோப்புலேயே இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க அது போல் இங்கே வில்வ மரமாக இருக்கட்டும் சிவனுக்கு பிடிச்ச இந்த ருத்ராட்ச மரமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருக்குங்க இந்த சூழ்நிலையிலையும் அது வளர்ந்து வரதாகவும் பேசப்படுது ஆச்சரியமாக அது போக என்ட்ரன்ஸ்லேயே நம்ம இது வழியாக தான் உள்ளே போய் ஆகணும் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா காலபைரவர் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு தாங்க நம்ம இந்த உள்ள குகைக்குள்ளேயே போக முடியும் ஆ சொல்ல மறந்துட்டேங்க இதுக்கு வந்து குகை கோயில்னு இன்னொரு பேர் இருக்குது அந்த கோயில் பேர் சொல்லி கேட்டால் தான் அங்கே இருக்க மக்களுக்குமே தெரியுது வழி சொல்கிறாங்க நான் மேப்லேயும் அந்த கோயிலோட டேரக்ஷன் உங்களுக்கு வந்து பிங் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் ஒரு வாட்டி விசிட் பண்ண வேண்டிய பிளேஸுங்க எதுக்கடா இந்த கோஹை சுற்றி சுற்றி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற லிங்கத்தை இல்லை தான் ரசிச்சுக்கிட்டு நாங்களும் ஒரு நடையை கட்டி உள்ளே நடந்து போனோங்க உள்ளுக்குள்ளே ஓம்ன்ற ஒரு சவுண்டு தாங்க கேட்டுகிட்டே இருந்துச்சு உள்ளே வந்து லைட்டோட அப்படி குஹை ஃபீலில் ஒரு நேச்சர் சவுண்டு வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அங்கே அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க ஆக்சுவலாக இதில் வந்து குட்டியாக இப்படி தாங்க இருக்கும் இதுக்குள்ளே குனிஞ்சு தான் போகணும் இந்த சுற்றி வர அந்த ஓம் வடிவிலே இருக்குங்க இந்த குஹை அதை மேலேருந்து பார்த்த சில வீடியோஸ்லாம் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் அந்த டாப் வியூ சூப்பராக இருக்குங்க அது போக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக லிங்கத்தெல்லாம் அப்படியே பதித்த மாதிரி இருக்குங்க அந்த மதில்களில் அதே போல் குகை வந்து என்ட்ரன்ஸில் மட்டும்தான் குடிஞ்சு வர மாதிரி இருக்கும் உள்ளே வந்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த லிங்கத்தை பார்த்திங்கனாவே தெரியும் அப்படியே பனிலிங்கம் மாதிரி அமர்நாத்தில் இருக்க மாதிரி மாடலில் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம குகை கோயிலிருந்து வெளியே வந்தாச்சுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்வதியோட இன்னொரு அவதாரமான மந்தையம்மனுக்கு கோயில் இருக்குங்க இங்கே வந்து பிள்ளை வரம் இந்த மாதிரி கல்யாண வரம் இந்த மாதிரி கேட்டு வேண்டுகிறதும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல நிறைய யாகங்கள் நடக்கிறனால இந்த இடத்துல செம பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க அதனால் இங்கே போய் வேணுன்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க சீக்கிரம் நீங்கள் ஒரு விசிட் அடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்